ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எந்திய பிரபு. ஸோ நம்ம பள்ளிப்பாளையம் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு வந்திருக்கோம். திருச்செங்கோடில் பார்த்தீங்கன்னா சட்டையம்புதர், அதாவது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மலையடி வர பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது. அதுக்கு பதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கடலுருவி நாகராஜன் கடை இருக்குது. இந்த கடையில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இன்றைக்கி கடையில் ஒரு சில அப்டேட்டான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம். திருச்செங்கோட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கடைனா இந்த கடையை நம்ம சொல்லலாம். எப்போ ஞாயிற்றுலம் வந்தாலும் ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்குன்றாலும் நாங்கள் முன்னாடியே சனிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ உள்ள போகலாம். என்னெல்லாம் கொடுக்குறாங்க, எப்படிலாம் கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ரோட்டை கடந்து போயிருப்பீங்க, ஆனால் இப்படி ஒரு கடையை மிஸ் பண்ணிட்டுமே நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். எப்படி என்ன மாதிரி இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கலாமே. ஆமாம், நம்ம பேருங்கண்ணா தர்மராஜண்ணா. கடை நேமுங்கண்ணா கொடலூரி நாகராஜன். நேமு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அண்ணா. அதாவது அப்பாவோட பேர் நாகராஜுங்க, தாத்தா வந்து ஊருக்குள்ள அப்பெல்லாம் கொடலுருவின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு பட்ட பேர் குத்துக்கோளு கொடலுருவி அப்படிங்கிறது. அதையவே அப்படியே நம்ம பேரை மாற்றியாச்சுங்க. தாத்தாவோட பேர் பட்ட பேரை கொடலுருவி, அப்பாவோட பேர் நாகராஜ் சேர்த்து கொடலுரி நாகராஜன் வச்சாச்சுங்க. நம்ம கடை எத்தனை வருஷமாக இருக்குது? ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம 35 வருஷமாக இருக்குது. நம்ம ஹோட்டல் ஃபீல்டு அப்பா ஆரம்பித்ததுலேருந்து 55 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ரன் பண்ண ஆரம்பித்து 10 வருஷம், 60 வருஷம் ஆகுதுங்கண்ணா. ஆமாம், நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம் டிஷ்னா? நான் காலையில் குடல், இட்லி, தோசை, புரோட்டா, மட்டன் சாப்ஸு, மட்டன் வறுவல், நாட்டுக்கோழி வறுவல், தலைக்கறி, நாட்டுக்கோழி சாப்ஸு, இதெல்லாமே இருக்குங்கண்ணா. இப்போ வந்து ஸ்பெஷலாக இப்போ புதன்கிழமை வீக்கெண்டு, ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் ரெண்டு நாள் மட்டும் காலையிலேயே மட்டன் பிரியாணி போடுறாங்க. ஆமாண்ணா, இப்போ ஒரு 1 மந்த்தாக பண்ணிகிட்ருக்குறேங்கண்ணா. நீட்டாக போயிட்டுருக்குது சைத்துக்கு. இப்போ நம்ம ரெகுலராக காலையில், அதாவது இந்த முக்கியமான ஞாயிற்று நாளை தவிர்த்து மற்ற நாளில் வந்தால் காலையில் என்ன கிடைக்குங்க சாப்பிட்றது? காலையில் ரெகுலராகவே நம்மகிட்ட குடல், மட்டன் சாப்ஸு, மட்டன் வறுவல், தலைக்கறி டெய்லியுமே இருக்குங்க. இட்லி, புரோட்டா, தோசை, இது வேறு ஸ்பெஷலாக எதாவது வேணும்னு கேட்டிங்கனாலும் எடுத்து உங்களுக்காக பண்ணித்தரலாம். சிந்தாமணி, பள்ளிப்பழம், என்ன கேட்குறீங்களோ, நாட்டுக்கோழியில், மட்டனில் என்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரலாங்கண்ணா. ஆர்டர் எதாவது பண்ணித்தரமானும் ஆர்டர் கிலோ கணக்கில் பண்ணித்தரலாங்கண்ணா. என்ன எத்தனை கிலோ வேணும்னு சொன்னீங்கனாலும் ஆர்டருங்கிறது நம்ம செஞ்சு கொடுக்கலாங்கண்ணா. இங்கே ஃபுல்லாக ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பேர் ட்ரை பண்ணுறேன். எப்போயுமே நான் வந்து குடல் கறி, புரோட்டா சாப்பிடுவேன், ப்ளஸ் கலக்கி. இந்த காம்பினேஷன் எப்பயுமே விடவே மாட்டேன். நான் ஆக்சுவலாக சென்னை, பெங்களூர் ஒர்க் பண்ணுறேன், மாற்றி மாதிரி போவேன். ஸோ எப்பயுமே ஊருக்கு வந்தாலும் சாப்பிட்டே தான் இருப்பேன். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுவேன். ஸோ ஃபுட்டு சூப்பராக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா பெருமை சூப்பராக இருக்கும். 100 ருபீஸ்க்கு கடல் நல்லாயிருக்கும். மக்களோட ஆதரவு கடைக்கு கிடைக்க நம்ம கொஞ்சம் மேற்படுத்தணும் கடையை. அப்போனா தான் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம கடை நல்லா நீட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் கஸ்டமரோட வேண்டுகோளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்கண்ணா. நல்லா என்னென்ன ரேட்ல நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் மட்டன் சாப்ஸு 1/2 பிளேட்டு 150ங்கண்ணா, 2 பீஸ் வரும். மட்டன் வறுவல் 1/2 பிளேட்டு 170ங்க. நாட்டுக்கோழி வறுவல் 180, நாட்டுக்கோழி சாப்ஸு 200 ரூபாங்கண்ணா, தலைக்கறி 100, குடல் 100, இட்லி 10 ரூபாங்கண்ணா, புரோட்டா 5 ரூபாங்க, தோசை 5, ஆம்லேட் ஆஃப் ஆயில் ஃபுல் ஆயில் கலக்கி எல்லாமே பாஞ்சிங்க. வந்தோம்னா ஒரு நீட்டான ஒரு பட்ஜெட்டில் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. எவ்வளோ வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் பூர்வீகமே இதாங்க சார், சூப்பராக சாப்பிட்டு இருக்கிறது. நாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா இடமே கிடைக்காதுங்க சார். ரெகுலர் கஸ்டமர் நீங்கள்? ஆமாம். பாண்டியராஜன் வந்திருக்காருங்கண்ணா, ஒரு டைம் நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு போனாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் டயத்தில் இவர் மலையாள நடிகர் ஒருத்தர் வந்தார். அது கொஞ்சம் நமக்கே தெரியல, நம்ம கடை போஸ்டெல்லாம் போட்டிருந்தாரு. அதனால கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். மக்கள் எல்லோரும் வாங்க, சாப்பிட்டு பார்த்து குறை இருந்தால் சொல்லுங்கள், நிறைய இருந்தால் மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து நிறைய அண்ணன் சொல்லிட்டாரு, பேசுகிறத கேட்டுருக்குங்க. இப்போ நம்ம வந்து உள்ள சாப்பிட்டு பார்த்தா எப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருந்தோம். அதனால வந்து இன்னைக்கு நம்ம வந்து இட்லி வாங்கணும். இப்போ இட்லி வந்து 2 இட்லி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தா, நமக்கு முன்னாடி சாப்பிட்ட மோகன் வந்து குடல் சாப்பிட்டு நமக்கு வந்து குடல் இல்லை அப்படின்றாங்க. அதனால என்னன்னா நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயினால எங்களுக்கு வந்து எனக்கு குடல் கிடைக்கல, ஆனால் எனக்கு முன்னாடி மோகன் சாப்பிட்டான்.
சூப்பர். பக்கத்தில் கூட ஒருத்தர் வந்து குடல் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ குடல் தாண்டி போயிட்டீங்க. இதே வந்து நம்ம ஞாயிற்று நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஏகப்பட்ட கூட்டம் வரும். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் அதிகமான மக்கள் இருப்பான்னு சொல்லி இன்னைக்கு சனிக்கிழமை அட்வான்ஸாக வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும், அதில் ஒரு 70% கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொடுத்துட்டுருக்கிறதா சொன்னாங்க. இந்த ரெண்டு வாரமாக கொடுத்துட்ருக்காங்களா எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்போ வந்து சாப்பிட்டாலுமே அது இருக்காது. இப்போ புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த முறை புதன்கிழமை இல்லை ஞாயிற்று நாளில் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ ஒரு குடல் கேட்டிருந்தோம், ஒரு குடல்னா முழுசாக வந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து தீந்துட்டுனால ஒரு அரை குடல் தான் இருக்குது. அதை மட்டும் இருக்கு, அதை வச்சு மேட்ச் பண்ணுவோம். ஸோ பாருங்க மக்களே, தரமா இருக்கு. நம்ம உடம்பு இருக்கு, அதை ஊற்றிக்குவோம். இங்க முக்கியமா நோட் பண்ண என்ன, நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது குடல் கறிக்குன்னே சொல்லி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். அந்த பவுல் கொண்டு கொடுப்பாங்க 100 ரூபாய்க்கு, இது திருவுன் இருக்கும். இங்கே ஒன்று தான் இவ்வளோ பெரிய பவுலில் கொடுக்குறாங்க, அதை ஃபுல்லாக வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்று வந்து சரி, மெயினாக வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. திருச்செங்கோட்டையில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கடைகள்லாம் நம்ம இந்த கடையை சொல்லலாம். குடல் உருவி நாகராஜன் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்காங்களோ ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளும் வருஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து கண்டினியூட்டியாக போட்டுட்ருக்கோம். இந்த வருஷத்துக்கான வீடியோ இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். என்ன முன்னத்துக்கு இப்போ வந்து கடை நிறைய அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னே வந்து சாலை மாதிரி போட்டிருந்தாங்க, இப்போ கொஞ்சம்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ தான் பெஸ்ட்டானு. நீங்கள் எத்தனை வருஷமாக சாப்பிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 4-5-6 வருஷமாக சாப்பிட்டோம். இங்கே அதிகமாக என்ன கேட்டு வருவீங்க? இங்கே குடல், ஈரல், தலைக்கறி எல்லாம் இது பெஸ்ட்டு. அது இந்த கடை இது பேரே குடல் கடை, குடல் கடை நாகராஜன். குடல்வர் நாகராஜங்கும் போது திருச்சோன்னா தான் பெஸ்ட்டானது. சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லா வகையுமே. அதாவது வர மக்கள் வந்து ஓகே, மக்கள் வரைகளுக்கு அன்பாகவும் அனுசரியமாகவும் இதாகிறேன். முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ண கூட கடை ஓகே, சரி இந்த மாதிரிலாம் அடுத்த மாதிரி குழந்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு கடை. ஆ அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குடல் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இன்னைக்கு தான் அதுக்கோசம் தான் வந்தேன். சரி, லேட்டாக வந்துட்டீங்க, தாமதமாக. ஆமாம் ஆமாம், தாமதங்கிறனால குடல் நம்மளுக்கு கிடைக்கும். நாளைக்கு வந்துருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சுவையானது. இந்த சூரிய மடத்தில் இதுதான் பெஸ்ட்டான கடை. ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க? ரொம்ப வருஷமாக, ஒரு 5-6 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி கொட்டாயம் வந்து இப்போ கொஞ்சம் கடை டெவலப் பண்ணிக்கிறேன். டெவலப் பண்ணோம்னா அதிகம் கூட்டம் வர அளவுக்கு பெஸ்ட்டு. ஆனால் கார்லேருந்து வர கஷ்டம் நிறைய வரும். நிறைய வரேங்க, கார் நிறைய வராங்க. அதே மாதிரி ஆர்டரில் பேர்லையும் ஓகே இருங்க. ஆர்டர் பேரில் இல்லை, சூப்பரானது இது. சூப்பர். நான் பேச வேண்டிய விஷயங்களை பூராமே அண்ணன் பேசிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே எதுவுமே பேச தேவையில்லை நினைக்கிறேன். நான் என்னென்னா யோசிச்சனோ என்னென்னா பேசுன்னு நினச்சனோ ஸோ எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் ஒரு முறை திருச்செங்கோடு வரக்கூடியதான் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ நிறைய நம்ம போட்டிருந்தாலும் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வேறு குறுக்கள் வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் விவரம். மீதி நம்ம வந்து சாப்பிட்டு பேசிக்கலாம். இன்றைக்கி வேறு ஸ்டாஃபுங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்கலாம் பெரும்பாலும் இங்கே தான் வராங்க. போலீஸ்காரங்களும் சாப்பிட்டு? ஆமாம், போலீஸ்காரர் சாப்பிட்றாங்க. ஊழியர் அரசு ஊழியர்லாம் அந்த லஞ்ச் டைமுக்கு இங்கே தான் இருப்பாங்க. ஓகே ஓகே, சரி மக்களே. அண்ணன் நிறைய சொல்லிட்டாரு, நம்ம வர இட்லி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுவோம். நம்ம ஏற்கனவே குடல் பற்றி நிறைய சொல்லியிருந்தோம். இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வெறும் இதாகவே ட்ரை பண்ணிடுவோம். இப்போ 5 போல இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு புடிதான். அடுத்து என்ன வீடியோ போடலாம், எங்க அடுத்து என்ன போட்டா சூப்பராக இருக்கும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த கடைக்கு நீங்க வந்துருந்தா அதே மறக்காம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டான வீடியோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.